இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். பிக் பாஸ் சீசன் 3 28வது நாள், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை யார் எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்றத நம்ம ஆர்வமா வெயிட் பண்ணி பார்க்க போற நாள். சோ அந்த நாள் முடிஞ்சிருச்சு, மோகன் வைத்யா எலிமினேட் ஆகி வெளியே வந்திருக்காரு. சோ அன்னைக்கு நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல சனி ஞாயிறு எபிசோட நம்ம மிஸ் பண்ணாம பார்ப்போம், ஏன்னா கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு. அதுதான், ஏன்னா வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசுவாரு, குறும்படம் போட்டு காட்டுவாரு, நடந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம பயங்கர ஆர்வமா இருப்போம். அந்த மாதிரி 28வது நாள் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படினா, ஃபர்ஸ்ட் கமல் சார் எப்பயுமே இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் நேரா அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படினு சொல்லி போயிருவாரு. ஆனா முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. என்ன அப்படினா, பிக் பாஸ் நிகழ்ச்சி பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கு. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கேக்குறவங்க, சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணு இல்லையா, அந்த கடமை கமல் சாருக்கும் இருக்கு. அததான் முதல்ல சொல்லி இருந்தாரு. என்னன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை நீங்க ஏன் ஹோஸ்ட் பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு ஏன் நிறைய பேர் ஏ மேல அன்பா இருக்கவங்க நிறைய பேரே கேள்வி கேட்டாங்க, எது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இது ஏன் அப்படினு கேட்டதுக்கு அவர் சொன்ன சிம்பிளான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் மக்களோட கனெக்டாவே இருக்கணும், மக்கள் அன்பு எனக்கு வேணும், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் அகம் டிவி வழியே அகத்திற்குள் போனார். இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, அவங்களே க்வெஸ்சன் கேட்டு அவங்களே ஆன்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் அகம் டிவி வழியே வீட்டுக்குள்ள போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் கேம், சூப்பரான கேம், அதான் பிக் பாஸ் இருக்காரு அப்பா வேற லெவலுங்க. அவரு வீட்டில் அவங்கவுங்கள பத்தி ஒருத்தரை பத்தி குரூப்பா பேசும்போது சில பல கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ரொம்ப வார்த்தைகள், நுணுக்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி, வித்தியாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அது ஒரு வாக்கியமா எடுத்து படிச்சு காட்டுவார். அவங்ககிட்ட யார் சொல்லியிருப்பாங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சாக்ஷி கிட்ட, ரேஷ்மா கிட்ட, சேரன் கிட்ட, லாஸ்லியா கிட்ட, மோகன் கிட்ட, மீரா கிட்ட எல்லாம் கேட்டாரு. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா, அந்த மாதிரி நுட்பமான வார்த்தைகள் பயன்படுத்தின சாக்ஷி தான். கவின் கிட்ட கேட்கும்போது பயங்கரமான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமே இதுலயே தெரிஞ்சிருக்கும் யார் யார் என்னென்ன பின்னாடி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேஷ்மா கூட அதுல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அபி அழுகுறாங்க. எதுக்குன்னா, ஏன் சம்பந்தமே இல்லாம அழுகுறாங்க அப்படின்றத ஒரு கேள்வி எழும்புச்சு. வீட்டை விட்டு யாரு வெளியே போனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா கன்ஃபார்ம் அவங்க போக மாட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவங்க நான் போக போறேனோ அப்படின்னு நினைச்சு அழுதாங்க. அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்பயுமே யாரு சேஃப் ஆறாங்க அப்படின்றத கமல் சார் தான் சொல்லுவாரு. இந்த தடவை ஏதாவது வித்தியாசமா பண்ணி ஆகணும்ல, கண்டிப்பா வித்தியாசம் தேவைப்படுது. ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கு. ஒரு ஜோக்கர் என்ட்ரி ஆவாரு, அவர் தான் யார் சேஃப் அப்படின்றத சொல்லுவாரு. சின்ன சின்ன வித்தைகள்லாம் ஜோக்கர் காட்டுவாரு. ஸோ அதுல மோகன் வைத்தா பயங்கர இன்ட்ரெஸ்டா செயல்பட்டாரு. மேபி நான் சேஃப் ஆயிருவேன் அவர் நினைச்சு கூட அந்த எனர்ஜி கொடுத்துருக்கலாம். பட் யாருமே எதிர்பார்க்கல. மீரா கிட்ட அந்த கிரீன் பால் போச்சு, அவங்க தான் சேஃப்னு சொன்னோன்னே மீராக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் எந்திரிச்சு பயங்கரமா டான்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, போர்ட்ரேட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களா, அது ஒரு மேட்டர் கிடையாது. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பாக்குறாங்க, யாருக்கு ஓட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். சோ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிக்கடி நாமினேஷன்ல வருது சேரன், மோகன், சரவணன். இதுல வந்துட்டு அபிராமி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்கள சேஃப் பண்ணிடுறாங்க, பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அபி. அதுக்கப்புறம் சரவணனை வந்துட்டு சேஃப் பண்ண வைக்கிறாங்க. நாமினேஷன்ல ரெண்டு அப்பாக்கள் மட்டும் இருக்கிறாங்க, சேரன், மோகன். லாஸ்லியாட்ட கமல் சார் கேட்கிறாரு எந்த அப்பா போகணும்னு. அதுக்கு லாஸ்லியா, யாரு போகணும்னு நான் சொல்ல விரும்பல, சேரன் அப்பா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு ட்விஸ்ட் வைக்கிற விதமா கமல் சார் இவங்க ரெண்டு பேர்ல யாரு நாமினேட் ஆகி வெளியே வராங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை விட்டுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நடந்த டிஸ்கஷன் தான் ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன். மோகன் வைத்யா அவர்களுடைய உண்மையான கோபம், உண்மையான முகம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவினும் சாண்டியும் சேர்ந்து மோகன் வைத்யா அவர்கள் வெளியே போனா ஒரு சாங் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சாங்க அவர் கேட்டு கோபம் ஆயிட்டாரு. ஏன்னா எப்பயுமே நீங்க வந்துட்டு சரவணனை மட்டும்தான் கூட வச்சுக்கிறீங்க, முக்கியமான டிஸ்கஷன் எல்லாமே அவர்கிட்ட பேசுறீங்க. கலாய்க்கணும் அப்படின்னா என்ன கூப்பிட்டுக்கிறீங்க, ஜாலியா இருக்கணும்னா என்ன கூப்பிட்டுக்கிறீங்க, என்ன எந்த ஒரு மெயின் டிஸ்கஷன்லயுமே சேர்க்கறது இல்ல, என்ன ஒரு காமெடி பீஸா தான் இந்த வீட்டுல வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுல இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துறார். அதற்கு சேரன் அவர்கள் வந்துட்டு சமாதானப்படுத்தி, மேபி நான் வெளியே போய் நீங்க இருந்தீங்கன்னா நாளில இருந்து நீங்க ஃபேஸ் பண்ணா அப்ப ரொம்ப ஆடா இருக்கும், அதனால பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு சேரன் மோகனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க இந்த விஷயம், இந்த ஆர்குமெண்ட்ல. மதுமிதாவா இருக்கலாம், கவின் அவர்கள் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு, ஆண்டி மாஸ்டரும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு மோகன் அவர்கள் இப்படி பேசினதுல. பிளாஸ்மா டிவி வரியா கமல் சார் சரியாரு, மோகன் வைத்யா அவர்கள் தான் எலிமினேட் ஆகி வெளியே வரப்போறாரு அப்படின்னு சொன்ன உடனே மோகன் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்பயுமே அவர் கொடுக்கக்கூடிய ஹக்கும் முத்தமும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே ஹக் முத்தம் கொடுத்துட்டு சின்ன சின்ன அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே பயங்கரமா
பயங்கரமா கதறி கதறி அழுதார். ரேஷ்மாவை ரொம்பவே புகழ்ந்து பேசினார். ஸோ அதில் கட்டி பிடிக்காத நான்கு நபர்கள் இருக்காங்க. மீராமுத்து ஹக் பண்ண போகும்போது டக்குன்னு அவங்கள வந்துட்டு ஹர்ட் பண்ற விதமா வணக்கம் நன்றி சொல்லிட்டு வந்துடுறாரு. சரவணன் சாருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டாரு. கவின் சாண்டியை வந்துட்டு அவர் கட்டியே பிடிக்கல. உடனே அவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா நாங்கள் பாட்டு பண்ணது ஜாலியாக தான் பாட்டு போனோம், ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேரன் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டுக்குள்ள வாங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் அவர் வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணாரோ அவங்க எல்லாரையும் வந்து பேச வச்சாரு. அதுக்கப்புறம் மோகன் வைத்தியா அசிஷுவல் உண்மையான கேரக்டர் தாண்டி ஒரு பொய்யான ஒரு முகம் அப்படின்னு சரவணன் சொன்னாரு. அதை தான் நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன். எல்லார்ட்டையுமே கட்டி பிடிச்சி லவ் யூ டா லவ் யூ டான் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாரு. அதுல ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் என்ன அப்படின்னா அவர் அந்த மெடலை உடைக்கும் போது அவர் பண்ண எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட்டு நின்று ஒட்டுமொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்கு அவர் தலை வணங்கினாரு, கீழே படுத்து தலை வணங்கினாரு. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எமோஷனலாவே இருந்தது. அதுல அவர் சொன்னக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 50 நாளாவது நான் அந்த வீட்டுல இருப்பேன் நினைச்சேன், பட் இவ்வளவு சீக்கிரம் 28 நாளே நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ கமல் சார்ட்ட போனோட அஸ்யூஷுவல் பயங்கர ஜாலியா போனாரு. எந்த அழுதுட்டு போனவரு வெளியே போனோட அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போனாரு. சரவணன் சார் சொன்னது அந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு. வெளியே போனோட கமல் சார்ட்ட போனோட அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இங்க இருக்கும்போது அழுகிறாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்க ஃபீலிங்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சாண்டிட்டியும் கவின்ட்டியும் சரவணன் சார் சொன்னது இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தணும். சரவணன் சார் பொறுத்தவரையில ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா அடுத்தடுத்து யார் என்ன யோசிக்கிறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன விஷயங்கள் அப்படின்றத ஒரு ஜோசியர் மாதிரி அவர் கணிப்ப போறாரு. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா மோகன் வைத்தியா நடிக்கிறார் அப்படின்னு சொல்றது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ மோகன் வைத்தியா கமல் சார்ட்ட போன உடனே வளவலன்னு பேச ஆரம்பிச்சாரு. அதை கமல் சாரே விரும்பல, டக்குன்னு கட் பண்ணி ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ் பேரை சொல்லி வழக்கம் போல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொன்னாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் தன்னை வெளியேற்றினதா மோகன் வைத்தியா நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கான கிளாரிபிகேஷன் சூப்பராகவே கமல் சார் கொடுத்தாரு. வீட்டுக்குள்ள உங்களை வந்து வெளியே போகணும்னு சொல்லி ரெண்டு பேர் தான் நாமினேட் பண்ணாங்க, ஆனா மக்களாகிய இவங்களுக்கு மட்டும்தான் உங்களை அந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கமல் சார் கிளாரிட்டி கொடுத்தாரு. மோகன் வைத்தியாக்கான குறும்படம் போடப்பட்டது, அதில் அதிகப்படியான முத்தங்கள் கட்டிப்பிடிப்புலாம் இருந்தது. அந்த குறும்படம் பார்க்கும்போது நமக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இந்த வயசுலயும் இவ்வளவு எனர்ஜியா ஸ்போர்ட்டிவா ஜாலியா இருந்திருக்காருன்றதுல ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ அதற்கப்புறம் வழக்கம் போல மறுபடியும் பிளாஸ்மா டிவி வழியா மோகன் வைத்தியா எல்லாருக்குமே லவ் யூ பாபாய் டேக் கேர்னு சொல்லிட்டு சில அட்வைஸ் சேரன் சார் கொடுத்தாங்க. ஜெனினோ இருக்கீங்க அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மீரா மித்துனுக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பேசி பழகுங்க அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல வீட்டுக்குள்ள போயாச்சு. லாஸ்ட் கட்ல பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா, சேரன் சாருக்காக கவின் அவர்களும் சாண்டி அவர்களும் ஒரு சாங் ரெடி பண்ணாங்க. ஞாபகம் வருது, அதை அப்படியே ரீட்யூன் பண்ணி பண்ணாங்க. ரொம்பவே ஃபன்னாவே இருந்தது அந்த கான்வர்சேஷன். சரவணன் சாரும் இருந்தாங்க. லாஸ்டா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கர ஜாலியா ஃபன்னா சிரிக்கிற மாதிரி அந்த எபிசோட 28வது நாளுக்கான எபிசோட நிறைவா முடிச்சிட்டாரு பிக் பாஸ். அதாவது மண்டே இன்னைக்கு தான் தெரியும் யார் யாரெல்லாம் மறுபடியும் எவிக்ஷன் ப்ராசஸ்ல எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரோமோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல முதல் ப்ரோமோ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிளாஸ்மா டிவி முன்னாடி எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, அது ஒரு டாஸ்கா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு லெட்டர் எடுத்து கவின் அவர்கள் படிக்கிறாங்க, ஒரு பாட்டும் பாடுறாரு, அந்த பாட்டு சாக்ஷிக்காக பிரசன்ட் பண்றாரு. உண்மையான வரிகளா இருந்தது, ஏன்னா சாக்ஷி அவர்கள் ஒரு கமாண்ட் பண்ணிருப்பாங்க, அதை கமல் சாரே பறிச்சு காட்டுவாரு. ஸோ எவிக்ஷன் ப்ராசஸ் அந்த டே அன்னைக்கு யாருக்கு அதிகமா கைத்தட்டல் வருதோ அதனாலதான் கவின் ட்ராக் மாறுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான பாடலா தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே அவங்க எந்திரிச்சு நின்று எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தலாகணி வச்சு எல்லாம் அடிக்கிறாங்க. பட் கவின் அவர்கள் இதுல இருக்கிறதானங்க படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோமோவும் நிறைவடையுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல வராங்க, நாமினேட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னவா இருந்தது, யாரெல்லாம் உண்மையா இருக்கா நேர்மையா இருக்கா, யாரும் இன்னும் இந்த வீட்டில் ஃபேக்கா இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 3 எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நக்கீரன் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.